வணக்கம் அன்பு நண்பர்களே மற்றும் என் விவசாய உறவுகளே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 20 வருஷம் தென்னை மரம், ஒரு 10 மரம் அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு அதை வளர்க்க போகிறோம். அது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம்தான், எப்படி சாத்தியமாச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய நண்பர் வந்து தென்னை மரம் நட்டிருக்காரு. நட்டுட்டு இப்போ வந்து அளந்து பார்க்குறப்ப வந்து இப்போ பக்கத்து இடத்துக்கு போயிடுது, அவர் பட்டாளம் ஏறி இருக்கு. அப்படின்றப்ப நீ நம்ம வச்ச 20 வருஷமாக வளர்த்தது நம்ம எப்படி விட முடியும்? அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு ஐடியா பண்ணி சரி பிடுங்கி நடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாப்ல. அதனால் அப்படி பிடுங்கி நட்டிருக்காங்க 10 மரத்தை. எப்படி பிடுங்கினாங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு வந்து சுமை தாங்க மிஷினு, ஒரு ஜேசிபி, ஒரு டிராக்டரு, ஒரு தண்ணி டேங்க் லாரி, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் ஒரு மரத்தை சாக விடக்கூடாது அப்படின்ற அவரோட சீரிய எண்ணம் நிறைவேறியிருக்கு. இது வந்து 40 அடி ஹைட்டுங்க, இந்த ஒத்த தென்னமரம் வந்து 40 அடி ஹைட்டு. அதில் 20 அடி ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து பெல்ட்டு போடுறாங்க. அந்த சுமைதாங்கி மிஷினுக்கும் அதுக்கும் ஒரு பெல்ட்டு. எப்படின்னா, இப்படி பார்த்திங்கன்னா, இது கயிறு போடலான்னு பார்த்தா கயிறு அந்துடும் அப்படின்றதுக்கப்புறம் அது வந்து அப்புறம் மதுரையில் போய் பெல்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பெல்ட்டு வாங்கிட்டு வந்து இறுக்கமாக கட்டி சென்டர் பாயிண்ட்டு, அந்த மரத்தோட சென்டர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, நடப்போகிற இடத்துல வந்து ஒரு 10க்கு 10 குழி எடுத்துட்டாங்க. குழி எடுத்து ஆழம் போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த மரத்தை போய் பிடுங்குறோம். பிடுங்குறோம்னா சுற்றிக்கு வந்து எல்லாம் எடுத்து வேறு அடிவேர் வந்து கட்டாகாமல், தென்னை மரத்துக்கு வந்து ஆணி வேர் கிடையாதுல்ல, பூரா பக்க வேர்கள் தான் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 8 அடி 9 அடி மரம் போயிருக்கு வேர்கள். அந்த வேர்கள் தான் அதளவுக்கு நல்லா பழந்து உண்ணாங்க. தோண்டிட்டு இப்போ அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி நம்ம அடுத்த இடத்துல வைக்க போகிறோம். இது எப்படின்னா, மரம் சாகக்கூடாது. அந்த விஜயகுமாரை வந்து ரொம்ப பாராட்டுறேன், நண்பர். ஏன்னா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு, மரப்புள்ளாக நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப நாளாக யோசிச்சிருப்பார் போல தெரியுது. அதுக்கப்புறம் செலவெல்லாம் பரவாயில்லன்ட்டு அப்படியே அதை பிடிச்சிக்க, அந்த வண்டியை பிடிச்சிக்கந்து அப்படியே பிடிக்கினா காய்ச்சி ஒரு வழியாக. அது சாதாரண கரியம் இல்லைங்க, அந்த மரத்தெலாம் பிடுங்கிட்டு போய் நட்டு வேறு ஒரு இடத்துல நடுறதுன்றது அது ஒரு பெரிய இலக்கு தான். அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. ஏன்னா சென்டர் பாயிண்டில் தான் வந்து கட்டணும். இப்படி பாருங்கள், அங்கே பாருங்கள், வேரோடு அப்படியே பிடிங்கியாச்சு. ஏன்னா மற்ற பக்கம்னா அப்படியே சாஞ்சிரும், சாஞ்சிச்சுன்னா அந்த மிஷின்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சைடும் இழுத்துரும், இந்த சைடும் இழுத்துரும். அந்த நம்ம வாட்டர் டேங்க் மூலியமாக வந்து தண்ணி விடும். ஏன்னா வந்து அடித்தண்ணி இருக்கணும், இருந்தால் தான் அந்த வேர் வந்து கரெக்டாக விடும். அதனால் வந்து தண்ணி விட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு டீமு. அப்படியே உள்ள இறக்கி மண்ணை மூடி தான் வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே இறக்கிட்டாப்புல மெதுவாக அப்படியே இறக்கி உள்ளே கொண்டு வந்தாச்சு. நல்ல ஒரு முயற்சி. உண்மையிலே வந்து ஒரு விவசாயிக்கு தான் அந்த அதோட வழி தெரியும். ஏன்னா இவ்வளோ வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த தென்னங்கண்ட இன்னொருத்தனுக்கு எப்படி நம்ம விட்டு போகிறது? விட முடியாதுல்ல. அப்படியே எடுத்துக்கணும், தண்ணி விட்டாச்சுங்க, தண்ணி விட்டு அப்படியே மூடி விட்டாச்சு. செஞ்சு வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. அந்த மரம் இன்ன வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் தான் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.